ஷர்ட் எடுத்தோம், சாரீஸ் எடுத்தோம், எல்லாத்துலயுமே ஆஃபர் இருக்கு. குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்ல, சேம் டைம் ரேட் ரொம்ப அஃபோர்டபுள். வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாரும் பாத்துறேன் ப்ரோ, அது மஜாவா இருக்கு ப்ரோ. சிக்ஸ் பார்ட்டிக்கு ரிலீஸ் ஆச்சு இப்போதான் ப்ரோ. இந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே கையோட பார்த்தோம், பயங்கரமாக இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில்னஸோட இருக்குது. கேஜிஎஃப் விட கேஜிஎஃப் டூ கூட ட்ரெய்லரோட ஹைப் நல்லாயிருக்கு. அந்த இன்ட்ரோ நல்லாயிருக்கு, யாஷோட இன்ட்ரோ நல்லாயிருக்கு, ப்ளஸ் அந்த டயலாக் டெலிவரியும் பயங்கரமாக இருக்குது. அதாவது வயலன்ஸ் எனக்கு பிடிக்காது, ஆனால் வயலன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற இது நல்லாயிருக்கு. ஆமாம், நானும் அதே கேஸ் தான். ஆக்சுவலாக கேஜிஎஃப் வந்து என்னால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து தமிழை லான்ச் ஆகுது, ஸோ யாருமே அந்த இது புதுசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் படம் எல்லாருமே பார்த்த பிறகு என்ன சொன்னாங்க, ஓ நமக்கு காது வழியாக கேட்டு சரி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம வந்து தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணோம். ஆனால் டிவியில் பார்த்ததுக்கே ஒரு இது இது ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ கேஜிஎஃப் டூக்கு தான் எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் இருக்குது. கேஜிஎஃப்க்கு அப்புறம் கண்டிப்பாக பீஸ்ட் முடிச்சுட்டு கையோட மறுநாள் அது போயிட்டு ஃபஸ்ட்டே பார்த்துட வேண்டியதான். ஆமாம் ஆமாம், அதாவது இதை மியூசிக் சொல்ல முடியாது, அந்த ஒரு சின்ன சின்னது தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு எலிஃபென்ட் ஃபுட் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது. அதேமாதிரி படத்தில் கேஜிஎஃப் அம்மா சென்டிமெண்ட் நிறைய காமிச்சிருக்காங்க. அதான் யாஷ்ன்றது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டான் கட்டுறாங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான சென்டிமெண்ட் இன்பில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அம்மாவோட சென்டிமெண்ட், அவங்க அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை, அவங்க ஃபேமிலி இல்லை, அவங்க அம்மா சொல்கிற ஒரு வேர்டுனால தான் சார் இது இங்கே சர்வை பண்ணால் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் வந்து என்னோட கோல் என்னதுன்னா அந்த மொத்த என்டையர் ஃபஸ்ட்டில் வந்து மும்பையை விட்டுட்டு கேஜிஎஃப் ரூல் பண்ணுன்னு வருவார். இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டெரிட்டரியுமே நான் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி கேஜிஎஃப் தமிழில் நிறைய பேர் பார்க்கறதுக்கு காரணம் டப்பிங். ஆமாம் ஆமாம், சூப்பரான டப்பிங் இருந்தது, அதே டப்பிங் இருக்கும். ஆ நம்புறோம், ஏன்னா கேஜிஎஃப்பில் அந்த இவர் பக்காவாக பண்ணியிருந்தார், இன்னொருத்த நிழல்கள் ரவி டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாரு, இப்போ பிரகாஷ் ராஜ் பண்ணுறாரு எப்படின்னு தெரியல. ஆனால் யாஷுக்கு வந்து டப்பிங் கொடுத்தவர் பக்காவாக பண்ணியிருக்காரு, இந்த படத்துலேயும் அவர் தான் கொடுக்குறாரு நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு டப்பிங், பயங்கரமாக ரெண்டு படமும் வருது இல்லை, ஏன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு படமுமே வருது, ஒரு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ரெண்டு படத்துக்கும் இப்போது பயங்கரமான ஒரு இது வெயிட்டிங் தான், மரண வெயிட்டிங். எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, யாஷ் ஒரே வார்த்தை யாஷ் தான். ஆ பார்த்தேன், நல்லாயிருக்கும் ஜி, கண்டிப்பாக நம்ம அந்த ஒன்னோட டூ நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பீஸ்ட்டு போயிட்டு அப்புறம் தான் ஜி. அதாவது வந்து எதுவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பீஸ்ட்டு தான், பீஸ்டோட ஆக்ஷன். அதாவது தளபதி பற்றி நம்மளுக்கு தெரியும், ஆக்சுவல் தலைப்பேனா வந்து இவர் படம் அவர் படம் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம தளபதி படத்துக்கு போயிட்டு அடுத்து நம்ம கேஜிஎஃப் டூ தான் போகணும். கண்டிப்பாக பார்த்தேன் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. டேய் பார்த்தேன், இல்லை இல்லை கலர்ஸ் டிவியில் பார்த்தேன், உண்மையாக சொல்லிட்டு போகணும் தேட்டரில் கண்டிப்பாக. விஜய் டிவி தான் வாங்கிட்டான் அமைதியாக பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருந்தது ட்ரைலரு. செலிப்ரேஷனுக்கு வந்தேன், செலிப்ரேஷன் முடிச்சுட்டு கேஜிஎஃப் ட்ரைலர் தான், வேறு லெவலாக இருந்துச்சு ட்ரைலர். ஆமாம் சூப்பராக இருந்தது ட்ரைலர், ரொம்ப ஆக்ஷன் மூவி, சூப்பராக இருக்கும் ட்ரைலர். ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பீஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து தான் கேஜிஎஃப் தான், கேஜிஎஃப் கண்டிப்பாக இது போ ட்ரிபிள் ஆர் வந்த மாதிரி கேஜிஎஃப் அதுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் ப்ரோ. கிளாஷ் ஆனாலும் தளபதி தான், தளபதி தான் எப்போவுமே, தளபதி தான் ஃபஸ்ட்டு ஓடும், அதுக்கப்புறம் பீஸ்ட். ஆமாம் ப்ரோ, பீஸ்ட் தான் பேன் வேர்ல்டு மூவி. ஆமாம், நம்ம பாட்டு வந்தாலே தெரியல பார்த்தீங்களா, இப்போது அலைமத்தி அப்படி போ. பீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன் இயர் எப்போதுலேருந்து இருக்கே ப்ரோ, நம்ம பார்த்துருப்பேன் இல்லைங்களே பாட்டு ட்ரைலர் அதை பார்த்து பார்த்துருப்பீங்களே, ஃபஸ்ட் லுக்கெல்லாம் வேறு லெவல் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன். சாரி, ஆ யாஷ், ஆ யாஷ், ஆ யாஷ் ப்ரோ ரொம்ப அவர் அந்த ஃபஸ்ட் இதுலேயே ரொம்ப பிடிக்குமே, அவர் மாதிரி தாடிலாம் விட்டு தந்து ட்ரைலர் அவர் மாஸ் தான் ப்ரோ, அவரோட இது அவரோட ஆட்டிடியூடே வேறு லெவலாக இருக்குமே, வேறு லெவல். ஆமாம் சூப்பராக இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஓரளவு பரவாயில்ல நண்பா. அந்த ஒரு ஃபைட் சீன் மட்டும்தான், ஃபைட் சீன் லாஸ்டில் அம்மா சென்டிமெண்ட் அந்த சீன். மியூசிக்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை நண்பா,
ஆனால் ஒன்று ஒர்த்து பட் ஆனால் டூ அவ்வளோ ஒர்த்து இல்லை. பீஸ் தான் நம்பா, பீஸ் தான் வருமே. பீஸ் தான் ஜெயிக்கும் கம்பல்சரி. நான் பீஸ்ட் தான், ஏன்னா நான் தளபதி ரசிக்கணும்னு சொல்ல, பொதுவாகவே சொல்லலாம் தளபதி தான் எல்லாருக்குமே முன்கூட்டியாக வரும். சரி, ஓகே, தேங்க்யூ.